ஹிடன் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்யலட்சுமி அண்ட் பாண்டியன் ஷோஸ் மெகா சங்கமம் நடக்குமா நடக்காதா நடக்குது நாங்க யார் யார் வருவா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா கடைசியில எழுலினியால இருந்து ஆரம்பிச்சு அத்தனை பேரும் பாக்யலட்சுமி ஃபேமிலியில போயிருக்காங்க. தர்ஃபோர் வந்து என்னன்னா கோபி ராதியாவை கல்யாணம் பண்ணிட்டானுங்கிற அதிர்ச்சியான தகவல் கேட்டு இந்த வீட்டில் எல்லாத்துக்குமே வந்து பெரிய சோகமாயி நம்ம ஏன் சோகமா இருக்கணும் அந்த சந்தோஷமா தான் இருக்கா நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம்னு கொடைக்கானல் போக இவரும் வந்து ஹனிமூனுக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராதியா கூப்பிட்டு அங்கேயே வந்திருக்காரு. இதில் கூத்து என்னன்னா வந்து பாண்டியன் ஷோஸ் ஃபேமிலியும் கல்யாணத்துக்காக அங்கே வராங்க. இருக்கிறதே வந்து இந்த மெகா சங்கமத்தில் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து கோபியும் கண்ணனும் தான். அவங்க ரெண்டு பேரும் எப்போ மீட் பண்ணாலும் ஏதாச்சும் ரொம்ப நடந்துகிட்டே இருக்கும், சண்டை நடந்துகிட்டு இருக்கும். கண்ணன் வந்து கோபி கிட்ட மட்டும் ஒரு வித்தியாசமாக நடந்துகிட்டு இருப்பார். அதே மாதிரி இப்போ வந்து கரெக்டாக வந்து கோபி அவர் ரூம் அவுட்டு வெளில வரதை பார்த்து இவர் ஓடி வந்து கட்டி பிடிச்சி நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா ரூம்குள்ள வந்து அங்கே ராதியா இருக்காங்க. உடனே வந்து எங்கள் அக்காவுக்கு துரோகம் பண்ணுறீங்களா அப்படின்னு கத்திக்கிட்டே அவர் வெளில போக ராதிகா செம்ம கடுப்பாயிட்டாங்க. இங்கேயும் வந்துட்டானுங்களா எங்கே போனாலும் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்கன்னு கோபி நினைக்க. இதில் இதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஃபேமிலிக்கும் வந்து இவர் இங்கே தான் இருக்காரு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிய வந்து இப்போ மூணு ஃபேமிலி ஆகிடுச்சு, ராதிகாவும் கோபியும் தனியில். ஸோ அதனால வந்து அப்போ பாண்டியன் ஷோஸ் ஃபேமிலி இவரை திட்டுறது, இவர் ஒளிஞ்சு ஒளிஞ்சு எங்கேயாச்சும் போகிற மறைஞ்சு போகிறதுக்கு இல்லை வந்து எங்கேயாச்சும் ஓடி போயிடலான்னு ட்ரை பண்ணுறது எப்பயும் போல அப்படின்னு விஷயங்கள் பண்ண போகிறார். ஏன்னா வந்து இப்போ ராதிகாவுக்கு கோபத்தை கொடுக்கும், ராதிகாவோட கோபத்துக்கு பயந்து பயந்து இனிமேல் எல்லா விஷயத்தையும் செய்ய போகிறார் கோபி. இதுக்கு முன்னாடி மாட்டிப்போமோன்னு பயம், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து எங்கேயாச்சும் எதையாச்சும் பார்த்து ட்ரிகர் ஆகி நம்மளை திட்டிடுவாளோ ராதிகா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் ஒரு மனசில் ரெண்டே இருக்க போகுது. ஸோ இதான் மெகாசங்கமத்தோட கதைனா நீங்கள் எவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க. இதில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்குறீங்க, இதில் வேறு அந்த கடை ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் இருக்குது பாண்டியன் ஷோஸில், அதெல்லாம் என்ன ஆகுங்கிறது தெரியல. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மெகாசங்கமத்தை பற்றி கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.